திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கண்களை கவரும் நெதர்லாந்து நாட்டு மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். பிரையண்ட் பூங்காவில் இம்மாத இறுதியில் 60வது மலர் கண்காட்சி நடைபெற உள்ளது. இதை முன்னிட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பூங்காவில் நடவு செய்யப்பட்ட லட்சக்கணக்கான பூக்கள் கடந்த சில நாட்களாக பூக்க தொடங்கியுள்ளன. இதில் நெதர்லாந்து நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட லில்லியம் வகை மலர்கள் தொட்டிகளில் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. தற்போது இளஞ்சிவப்பு நிறத்தில் பூத்து குலுங்கும் லில்லியம் வகை மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. மூணாறு சாலையில் வனப்பகுதியில் உள்ள கட்டளை மாரியம்மன் கோவிலுக்கு திருப்பூரைச் சேர்ந்த சசிகுமார் உட்பட 3 பேர் காரில் சென்று கொண்டிருந்தனர். எஸ் பெண்டு என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது காரிலிருந்து திடீரென புகை வந்ததால் காரில் பயணம் செய்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு கீழே இறங்கினர். பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக காரில் சென்ற 3 பேரும் உயிர் தப்பினர். தேனியிலிருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்று திரும்பும் வழியில் திடீரென தீப்பற்றி கார் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. போடியைச் சேர்ந்த சிராஜுதீன் தனது குடும்பத்தினருடன் காரில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்று திரும்பி வந்து கொண்டிருந்தார். பெரியகுளம் அருகே காமக்காப்பட்டி அருகே வந்தபோது காரில் எரிபொருள் கசிந்து திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனை உணர்ந்த காரில் இருந்தவர்கள் உடனடியாக காரில் இருந்து இறங்கியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இருப்பினும் கார் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் சி வி கணேசன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். விருதாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு செய்த அமைச்சர் கணேசன் அலுவலக வருகை பதிவேட்டை வாங்கி ஆய்வு செய்தார். மேலும் மக்களிடமிருந்து எத்தனை மனுக்கள் பெறப்பட்டன, அதில் எத்தனை மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது என்பது குறித்த விவரங்களையும் அமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது அவரது பின்னால் நின்று கொண்டிருந்த உதவியாளரின் கையில் தட்டிய அமைச்சர் ஒழுங்கா குறிப்படியா என கூறினார். பின்னர் சேதமடைந்த டேபிள் சேர் உள்ளிட்டவற்றையும் மாற்ற அவர் உத்தரவிட்டார். சித்ரா பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் பிற ஊர்களுக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறி கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணிகள் மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டோர் பல மணி நேரமாக பேருந்திற்காக காத்திருப்பதாகவும் திருச்சி, பெரம்பலூர், நாகப்பட்டினம், மதுரை போன்ற ஊர்களுக்கு பேருந்துகள் சரிவர இயக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டை முன்வைக்கும் பயணிகள் பிற பகுதிகளுக்கும் போதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திருச்சியை தாண்டிதான் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, மதுரை, தேனி எல்லாம் போய் ஆகணும். நாங்கள் 7 மணிலிருந்து உட்காந்துருக்கோம் சார். பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இது வந்து நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் டைமோ தீபாவளியோ பொங்கல் டைமோ கிடையாது. நாங்கள் போக்குவரத்து பொறுமையாக போகிறதுக்கு நாங்கள் அப்படி இருக்கு அப்படின்னா நாங்கள் புக் பண்ணி போயிருப்போம். நாங்கள் 7 மணிலிருந்து இங்கே உட்காந்துருக்கோம். மணி 12 மணி ஆயிடுச்சு. இது வரையும் ஒரு பஸ்ஸும் வரல.